ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ ஃபோனில் எப்படி தீம் வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபோன் தீம்னா சாதா வால்பேப்பர் தான் வச்சுருக்கோம். இப்போ வாங்க தீம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் தீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு ஃபோன் வால்பேப்பர் இருக்கும், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா தீம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தீம் தான் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தீமை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுவே ஹோம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போயிடும். இப்போ வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் எல்லாம் தீமாக மாறிடும். இப்போ வந்து நான் என்னோடய வேறு எந்த ஃபோட்டோ வச்சாலும் இந்த ஆப்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வைக்கேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோட்டோ வைக்கேன். பார்த்தீங்கன்னா அது எல்லா ஆப்புமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சாதா ஆப்பாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பியும் செட்டிங்ஸுக்கு போயிட்டு அதே ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு தீம்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இதே வால்பேப்பர் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சாதா தீமாக மாறிடும். இப்போ நீங்கள் நல்ல சூப் இப்போ வந்து உங்கள் ஃபோன்லேயே தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குன்னு போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய தீம் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு தீமுக்கு கீழே 8 ரூபான்னு போட்டிருப்பாங்க. மினிமம் எல்லாமே 30 ரூபா 60 ரூபா கிட்ட தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் நவ் கொடுத்துட்டு அதில் வந்து பர்ச்சேஸ் நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து துட்டு போயிடும். அதுக்கடுத்து ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீம் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ